ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய பதிவில் நம்ம சர்வ அமாவாசை அன்று செய்யக்கூடியவை செய்யக்கூடியவை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை தினங்களில் நம்ம செய்யக்கூடியவை பார்த்திங்கன்னா, அமாவாசை அன்று முன்னோர்களையும் பெரியோர்களையும் நாம் வழிபடலாம், இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். இன்றைய தினம் அம்மன் வழிபாடு செய்வது பார்த்திங்கன்னா நல்லது. அமாவாசை விரதம். அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறார்களோ, அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும். பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே, சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும் பொழுது அவர்களை சுமங்கலி என்று சொல்வார்கள். சுமங்கலி ஒருபோதும் அமாவாசை என்று விரதம் இருக்கக்கூடாது. அதன் பின்னர் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினங்களில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடு தொடர வேண்டும். இதனால் கோலம் போடுவதில்லை. கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை, மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை. எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை அன்று அன்னதானம் செய்யலாம். அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பின்னர் நம் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும். பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அனைத்திலும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும். அதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும். முன்னோர்களின் ஆசி கிடைக்க நாம் முன்னோர்களை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கிறது சாஸ்திரம். மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டும். பின்னர் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் வணங்க வேண்டும். என்னெல்லாம் சாப்பிடக்கூடாத பற்றி இப்போ பார்ப்போம். அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்திருப்பார்களாம். எனவே விரதம் இருப்பவர் வீட்டில் மாமிசம் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிடக்கூடாது, யாரிடமும் கோபமாக பேசக்கூடாது. இந்த அமாவாசை தினங்களில் நாட்டு மருந்து எடுத்துக்கொள்வது மிகச் சிறப்பாக அமையும். எந்த விதமான நோயாக இருந்தாலும் நாட்டு மருந்து எடுத்துக்கொள்வது மிகச்சிறப்பு. இது வளர்பிறை என்பதால் இதில் நாட்டு மருந்து எடுத்துக்கொள்வதால் நம் உடலில் அந்த மருந்து முற்றிலுமாக சார்ந்து நமது நோயை முற்றிலும் குணப்படுத்தும். பின்பு காகத்திற்கு சாதம். அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னர் நாம் சாப்பிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது. காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம் முன்னோர்கள் சாந்தியடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. நன்றி. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும்.